ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நன்றி சமையல். இன்னைக்கு நாம குட்டீஸ் பெரியவங்க எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தமான ரவா புட்டிங் கேக் எப்படி செய்யலன்னு பார்க்கலாங்களா. ரொம்ப டேஸ்டியாக நல்ல ஒரு டெலிஷியஸ் டேஸ்டில் வந்திருக்கு. இன்னைக்கு நாம எப்படி செய்யலன்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். 250 கிராம் ரவை எடுத்துக்கலாம். 200 கிராம் சர்க்கரை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம். நம்ம 200 கிராம் சர்க்கரை பொடி பண்ணது இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து 200 கிராம் தயிர் எடுத்துக்கலாம். 200 கிராம் தயிர் போட்டுட்டு அதுக்கப்புறம் 200 கிராம் பால் கலந்துடலாம். இதை மூணையும் சேர்த்து நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம வாசனை இல்லாத ஆயில், நான் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன், 150 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில், தேங்காய் எண்ணெய் இல்லை நெய் எது வேணாலும் கலந்துக்கலாம். நல்லா எல்லாம் ஒன்றா ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அடுப்பு ஸ்டவ் எப்போவுமே சிம்மில் தான் இருக்கணும். ஒரு பிஞ்ச் அமௌண்ட் சால்ட்டு கலந்துருங்க. வெனிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் கலந்துடலாம். எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் நல்லா அந்த ரவையை நம்ம அந்த கலந்த கலவையோடு ஊற வச்சிடலாம். 20 to 30 மினிட்ஸ் கூட வைக்கலாம். கம்பல்சரி 20 மினிட்ஸ் வச்சுருங்க. பாத்திரம் நெய் தடவி ரெடியாக இருக்குது. அடுத்தது குக்கரில் லெட்டு போட்டு 10 மினிட்ஸ் நல்லா ஹீட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண அத்தனை ரவா புட்டிங்குரிய மிக்ஸ் எல்லாம் கலந்துடலாம். கலந்துட்டு நம்ம குக்கரில் வச்சுட்டு 45 மினிட்ஸ், கம்பல்சரி 45 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். 45 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த மிக்ஸ் ரவா மிக்ஸிங்கை உள்ளே வச்சு நம்ம குக்கர் லிட்டு போட்டு மூடிடலாம். எனக்கு 50 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வெந்து ரவா புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் டெக்கரேஷனுக்கு சில நட்ஸை போட்டுட்டேன். அவ்வளோதான் பாருங்கள். பேக் சைடு நம்ம ஓவனில் வச்ச மாதிரி அப்படி ஒரு எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. பார்க்கவே அவ்வளோ ஒரு டெம்ப்டிங்காக இருக்குது. உங்கள்கிட்ட காட்டுறதுக்குள்ளேயே ஒரு பீஸ் ஆல்ரெடி அட்டையை போட்டு சாப்பிட்டாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஒரு எக்ஸலண்ட்டாக, அப்படி ஒரு டேஸ்ட்டு, உண்மையாலுமே அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ் பெரியவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு டிஷ் ஆகிடுச்சு. அதனால் இது எல்லாருமே காமனாக சாப்பிடக்கூடியதாகிடுச்சு. ஹெல்த்தியானது ரவை தான் வச்சு செஞ்சுருக்கோம். மில்க்கு கர்டு தயிர் தான் வச்சுருக்கோம். அதனால் வந்து எல்லாருமே ட்ரை பண்ணலாம். எல்லாருக்குமே ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக போச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ. கவனித்தீர்களா? கவனித்தோம் கவனித்தோம். எப்படி சமைக்கணும்? லவ்வோட சமைக்கணும். லவ்வோட சமைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாய். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச்.